யோகத்தை பற்றி யாராவது சுட்டி காட்ட வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அந்த அளவுக்கு அந்த யோகாபியாசம் முறையோடு செய்து அதே மாதிரி சாயந்தரம் செய்யணும். அப்போ இது முறையோடு செய்து வந்தால் அவர்களுக்கு நல்லது தான். ஆனால் முறை தவறி ஆர்வத்தின் காரணமாக சில பேர் அதிகமாக மூச்சு கட்டுவாங்க. கட்டின என்னாகும், நோயாய்ப்பட்டு இறந்து போவார்கள். காணும் மூச்சு அடக்கி வெளியுது முட்டி கலைஞர் ஒருவர் கூடினார். மூச்சு கட்டி கட்டி வெகு பேர் செத்து போயிடுவான். மூச்சு கட்டினா என்னாகும், வயிற்று வலி வரும். அது அநேகமாக அவர் விரைவில் சாக போகிறான்ற அர்த்தம். பிராணாயம் செய்கிறவர்கள், ஆட்சி இல்லாத மக்கள், அல்லது பயிற்சி இல்லாத மக்கள், யாரையும் சுட்டி காட்டாத மக்கள், யாரையும் சுட்டி காட்டணும். யோகத்தை பொறுத்து சுட்டி காட்டணும். இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்ய சொல்லி சொல்லி செய்தால் யோகம் நல்லபடி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் என்னாகும்னா, அவர்கள் வந்து வெகு விரைவில் செத்து போயிடுவார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரே ஆர்வம், எப்படியாவது ஞானியாகலாம்னு நினைப்பான். ஞானியாகிறதுக்கு இப்படியெல்லாம் முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், தவம் செய்வார்கள் சொல்லி மனை மக்களை விட்டுடுவான். ஒரு ஆர்வம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், யாரோ ஒரு காட்டாமட்டான்னு சொல்லியிருப்பான். உடனே மனை மக்களை விட்டுட்டு காடி மாட்டாக சுற்றிட்டு இருப்பான். பட்டிங்கிறது சாவான், பட்டிங்கிறது சாவான், நல்ல சோறு கிடைக்காது. உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர் மாதவன் சொன்ன போல் பட்டினி கிடக்கு, பட்டினி நாங்கள் பட்டினி இருப்போம், பட்டினி இருந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் உடம்பை கொள்வதற்காக பட்டினி போகிறதில்லை. உடம்பையும் காப்பாற்றிக்கணும். தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொல்லுவாங்க. பசித்திருன்னு சொன்னாரே தவிர ராமலிங்க சாமிகள் பட்டினி கடைன்னு சொல்லவில்லை. பட்டினி கிடக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ பட்டினி கிடக்கக்கூடாது, உடம்பையும் காப்பாற்றிக்கணும். உடம்பையும் இது விஷத்தன்மையான உணவு, இந்த புலால் உணவுதல், மிகுதி உணவு, இரவு நேரத்தில் அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறது, மலைச்சிக்கலுக்கு மலைச்சிக்கலை புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இந்த துறைக்கு வர மக்கள் அளவோடு சாப்பிடணும், அளவோடு தூங்கணும், இளவு சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அப்படி முறையோடு உடம்பை காப்பாற்றி வரணும், நல்ல ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும். அப்போ ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நீடி வாயில் கிடைக்கும். இல்லைன்னா பட்டினி கிடந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் உடனே மலைச்சிக்கல் வரும், பட்டினி கிடக்கிறவங்க செத்து போவான். ஆகவே இவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சோற்றை சுருக்காமல் தூய்மையாய் தானிருந்து ஏற்றி இருகால இன்பமாய் காற்றின் வழியோடைய ககனிமே போவார்க்கு அழியாது தேகம்னு சொல்லுவார். அப்போது பட்டினி கிடக்கக்கூடாது. சாந்தமான சைவ உணவு சாப்பிட வேண்டும். சைவ உணவு அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், அளந்து தூங்க வேண்டும். ரொம்ப அதிகமான ஆரவாரம் செய்யக்கூடாது. பரிபக்கமாக இருந்து அடக்கமாக இருந்தே பூஜை செய்து வந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆர்வத்தின் காரணமாக மனை மக்களை விட்டுட்டு காட்டுக்கு போகிற மக்கள்லாம் அநியாயமாக செத்து போவான். அது அவருக்கு தெரியாது. ஏதோ யாரோ ஒரு மனசில் பட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் என்ன செய்வோன்னு சொன்னால், இந்த செலி செடி கொடிகளை அது சாப்பிட்ட இந்த சருகு சாப்பிடுன்னு சொல்லுவான். சருகை சாப்பிட்டு சில பேர் செத்து போயிருக்கான். பட்டினி அது நீர் முழுகிறதுன்னு ஒன்று இருக்குது. நீரில் முழுகிருக்கு, ஊரில் நீர் தண்ணியில் முழுகிக்கிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே மூச்சை கட்டி பயிற்சி போயிடுவான். கடைசியில் அப்படியே மூச்சு விட்டுருவான். அப்படி சில பேர் சாவான், சில பேர் பட்டினிக்கு சாவான், சில பேர் ஊர்வால் சுற்றுவான், சில மலையிலே நின்னா நல்லது, மலையிலே நிற்கணுமா, மலையில் நிற்க வேண்டிய அவசியம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.